வெல்கம் டு லைன் டூல் ஸ்மார்ட். இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ் ப்ராண்டில் வந்து பியூ ஃபோம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரிப்பிள் எக்ஸ்பேண்டிங். இது வந்து நம்ம என்னென்ன யூசேஜ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா, ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணுறக்கு, ஃபிக்ஸ் பண்ணுறக்கு, அப்புறம் ஒரு இடத்த இன்சுலேட்டிங் பண்ணுறக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபில் பண்ணணும்னா நம்ம இது ஒரு கேப்பு வந்து ஃபில் பண்ணுறக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஜாஸ்தியாக வந்து நம்ம யூஸ் ஆகும். இது வந்து நம்ம எந்தெந்த இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விண்டோவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டோர் நிலவு இருக்கு இல்லைங்க, நிலவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த நிலவோட நிலவு வைக்கும்போது நம்ம கேப் வந்து அதில் ஆயிடுச்சுன்னா அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த பியூ ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விண்டோஸ் வைக்கும்போதும் அதில் கேப் இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டிஷன் வால்ஸ் பண்ணும்போதும் நம்ம சின்ன சின்ன கேப்பு, அடுத்தது சீலிங் பண்ணும்போது அந்த கேப்பு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் ஷெட்டோ இல்லை வீட்டில் ஷெட்டோ போடும்போது, நம்ம சிமெண்ட் ஷீட் போடும்போது மேலே வந்து இந்த மலை கேப் வந்து விட்டுருவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகும். அதுக்கு வந்து அந்த ஷெட் அந்த கேப்பு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பியூ ஃபோம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கேப் ஏதாவது ஃபில் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு 20 செகண்ட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஷேக் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துலையே கிரீஸு இந்த ஆயில் மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டிலோட கேப்பில். இந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேப் எடுத்தீங்கன்னா இந்த கேப் வந்து வந்துடும். இந்த கேப்புக்கு மேலே வந்து நமக்கு வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஆயிடுது. எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆங்கிளில் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணால் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் அந்த கேப் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே 4 இன்ச் கேப் இருக்குதுன்னா நீங்கள் 2 இன்ச் கேப் வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். மற்ற 2 இன்ச்சுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து இது ட்ரிப்பிள் எக்ஸ்பேண்டிங்னு போட்டிருக்கு. அதனால வந்து உங்களுக்கு கேப் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரம் எக்ஸ்பேண்ட் ஆகி அது வெளியே வரக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சப்பா ரோட்டில் வந்து இருக்குது. லைன் டூல் ஸ்மார்ட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டும். இது வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க.